அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஓர் இறைவசனம் கொண்டோரே உங்கள் மனைவியரிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு எதிரிகள் உள்ளனர் அவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் திருக்குற ஆன் அத்தகாபூன் அறுபத்து நான்காவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள எதிரிகள் என்ற வார்த்தை நம்மை அவர்கள் கொல்ல துடிப்பார்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதல்ல மாறாக நம்முடைய வாழ்வு மறுமையில் நட்டமானதாக ஆகிவிடுவதற்குரிய வழிகளை அவர்கள் மூலமாக செய்தான் செய்வான் என்பதே அதன் பொருள் இதற்கு ஆதாரமாக திருக்குறானில் பல இடங்களில் இடம்பெறக்கூடிய வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் பிள்ளைகளோ உங்கள் பொருட்செல்வங்களோ உங்களை இறை நினைவை விட்டும் தூரமாக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்படிப்பட்ட வாசகங்களை ஆதாரமாக கொண்டு பார்க்கும் பொழுது இவ்வசனத்தில் மனைவியரிலும் பிள்ளைகளிலும் எதிரிகள் இருக்கிறார்கள் என்பது நம்முடைய மறுமை வாழ்வை நாசமாக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் மூலம் செய்வதற்கு செய்தான் முயற்சித்து நம்மை நட்டப்படுத்தி விடுவான் இந்த வகையில் அவர்களை நமக்கு எதிரிகளாக அவன் உருவாக்கி விடுவான் என்றே கருத்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே மனைவி மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவது நம்மீது கடமை அதே நேரத்தில் மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயங்களை அவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்த்தால் அந்நேரத்தில் நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எதிரிகளின் இந்த எண்ணங்களுக்கு நாம் விலை போய்விடக் கூடாது என்பதே இதன் பொருள் புரிந்து நடந்து கொள்வோம் இல்லாஹி ரபுலால السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ